திமுகவில் வந்து இந்த ஆபாச பேச்சாளர், அசிங்கமானவன், தரக்குறைவன், நாலாம் தர குடிமகன்கள் மாதிரி ஒரு வச்சிருப்பானுங்க. அந்த கேரக்டர்ல வர்றவன் தான் இந்த குடியாத்த குமரன்றவன். யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல, ஒரு அரசியல்வாதிக்குரிய தகுதி கொஞ்சம் கூட கிடையாது. இவன் வந்து ஏற்கனவே வந்து அண்ணாமலையை கேவலமா பேசினவன் தான், அதுக்கப்புறம் அண்ணாமலை பவரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடங்கி போனவன் தான், அப்புறம் எச் ராஜாவை வந்து தரக்குறைவா பேசினவன், அப்புறம் அது அதோட கொஞ்சம் அடங்கினானுங்க. இப்போ அங்க சுத்தி இங்க சுத்தி வரம் கொடுத்த பத்மாஸ்வரன் தலையில கை வைக்கிற மாதிரி ஆளுநர்ன்றது நம்மளுடைய ஸ்டேட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் மேலேயே கை வச்சு விட்ட மாதிரி மரியாதை குறைவான வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேசியிருக்கான் அப்படின்றது தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது இவனை போன்ற ஒரு நாலாந்தர பேச்சாளனுக்கு வந்து முடிவு கட்ட முடிவுன்னு வரும். எந்த படத்துல சினிமால கூட நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பயங்கரமான வில்லனா இருப்பான், முரள மாதிரியா இருப்பான், அவனுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒருத்தர் வருவாங்கன்னு. இது ஆர் என் ரவின்ற மூலியமா தான் இவனுக்கு முடிவு கட்டுவாங்களோ என்னமோ தெரியல. ஏற்கனவே வந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறானுங்க திமுக காரனுங்க. இந்த ரோட் சைடு பாரதின்னு சொல்லக்கூடிய நபர் எல்லாம் கண்ணசைச்சிருந்தா அவர் வெளியே போயிருக்க முடியாதுன்னு சொன்னவனுங்க எல்லாம் எத்தனையோ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா டிஜிபி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப சட்டம் ஒழுங்கு இங்க சுத்தமா ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமையா இருக்கு அப்படின்றது நான் அவர் சொன்ன பாயிண்ட்ல இது ஒரு மேஜர் பாயிண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒருத்தன் எவனோ ஒருத்தன் குடியாத்த குமரன்றவன், ஒரு நாலாந்தர பேச்சாளன், ஒரு திமுகவின் கைக்கூலி, ஒரு திமுகவின் கொத்தடிமை அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு ஆளுநரை பார்த்து நீ எல்லாம் எப்படி ஐபிஎஸ் படிச்சேன்னு கேக்குறதோ, ஐபிஎஸ் படிச்சவன் எல்லாம் முட்டாள இதான் இருப்பானுங்களான்னு சொல்லி அண்ணாமலையையும் சேர்த்து அதுல அவன் குறிப்பிடுறதும், இது மட்டும் இல்ல ஐபிஎஸ் படிச்சவன்லாம் போது தமிழ்நாட்டுல ஐபிஎஸ் அதிகாரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் இன்னைக்கு டிஜிபி கூட ஐபிஎஸ் தான் படிச்சாரு. அதனால இவன் எல்லாத்தையுமே பேசுறான் அப்படின்னும் போது கொஞ்சம் கூட அதாவது சட்டம் ஒழுங்கு இருக்கா, ஒரு பயம் இருக்கா? சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி யாரும் யாருக்கும் பயப்படுறது இல்ல. ஒரு கவுன்சிலர் மேல கூட நடவடிக்கை எடுக்க முடியாது. கவுன்சிலர் மிலிட்டரிக்காரனே கொள்றான், இந்த மாதிரி அடிச்சு கொள்றான், இது சுட்டு கொள்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுவரையும் இவர் நடவடிக்கை எடுத்ததா சொன்னது ஒரே ஒரு நபர் கூட கிடையாது. ஒரே ஒரு நடிகர் இது என்னடானா, அந்த ராஜகண்ணுன்ற ஒரு பிசிஆர் ஆக்டில் அதாவது ஒருத்தவரை ஜாதி பெயரை சொல்லி கேவலமா பேசினதுனால, அதுவும் பிஜேபி அந்த சப்ஜெக்டை கொண்டு போனதுனால அவர் துறை மாற்றம், அது டீ ப்ரொமோட்டிங் கணக்குல தான் வரும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒரு துறையிலேருந்து ஒரு துறைக்கு ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அது மேல போகணும், ஆனா அவர் பிற்படுத்தப்பட்ட நல்ல துறைக்கு தூக்கி போட்டாங்க, அங்க வந்து ஒரு டம்மி இது அப்படின்னு சொல்லி கூட.